இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிரகாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வெள்ள பாதிப்பை தடுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுரிமை. வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறித்து எச்சரிக்கப்பட்ட போதிலும் வெள்ள பாதிப்பை தடுக்கவும் உரிய நிவாரணம் அளிக்கவும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீரான கவனிப்பும் முன்னுரிமையும் வழங்கப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி உறுதியளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மத்திய அரசுடன் இணைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கான கவனிப்பும் நிவாரண உதவிகளும் சமச்சீராக அமைந்திருப்பதை அரசாங்கம் எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யும் என்று அமர் ஜாகித் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மற்றும் நாட்டின் நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் அணுகுமுறை எல்லா மாநிலங்களுக்கும் பின்பற்றப்படும். இது அரசியல் சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக மக்கள் நலன் சார்ந்த விவகாரம் என்பதால் ஒரே மாதிரியான உபசரணை எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்படும் என்று ஜாகித் உறுதியளித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கபாலி கும்பலைச் சேர்ந்த 11 பேரில் 10 பேருக்கு சிரம்பான் உயர்நீதிமன்றம் இன்று 18 மாத சிறை தண்டனை விதித்தது. மேலும் ஒருவருக்கு 3000 வெள்ளி அபராதம் விதித்தது. 41 வயது கே சர்குணன், 28 வயது ஆர் கமல்ராஜ், 29 வயது எல் நவீன்ராஜ், 43 வயது எஸ் இளங்கோவன், 28 வயது ஜி கார்த்திக், 30 வயது ஜி ரவிக்குமார், 23 வயது எஸ் விவேன், 26 வயது எஸ் சிவபாலன், 34 வயது ஆர் குணசேகரன், 25 வயது ஆர் ஜீவன்ராஜ் மற்றும் 53 வயது எஸ் சுப்பிரமணியம் ஆகியோரே அந்த 11 பேராகும். உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அசீசுல் அஸ்மி அட்னான் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த 11 பேரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இவர்களில் சுப்பிரமணியத்திற்கு மட்டும் 3000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. எனினும் சுப்பிரமணியம் இதற்கு முன்பு 463 நாட்கள் தடுப்பு காவலில் இருந்துவிட்டதால் அபராத தொகை செலுத்தப்படுவதிலிருந்து அவருக்கு விலக்களிப்பு வழங்கப்பட்டது. முன்னதாக 2012 சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மா சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டில் திருத்தம் செய்யப்படுவதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஷஃபிக் ஹசீம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கபாலி கும்பலைச் சேர்ந்த இந்த 11 பேரும் கடந்த 2019 நவம்பர் 27 ரந்தாவ் ரந்தாவ் சிலியாவ் சாலையின் 12.5 மைலில் திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டனர். குறிப்பாக இந்த கபாலி கும்பல் சிலாங்கூர், கோலாலம்பூர், நெகரிசெம்பிலான் ஆகிய மாநிலங்களில் குறைந்தது 65 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவின் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு தமது தலைமையிலான கூட்டணிக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காத நிலையில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய அரசியல் கூட்டணியை உருவாக்கும் திறனையும் முன்னோக்கிய பார்வையையும் மலேசிய பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கொண்டிருப்பதாக கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று வெகுவாக பாராட்டியுள்ளார். ஒரு சிக்கலான சூழலில் பெரும் வெற்றியை பெற்றிருக்கும் அன்வாருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உரித்தாகுக என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வர்ணித்துள்ளார். அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் குரல் தற்போது மேலோங்கி இருப்பதாக இன்று பிரதமர் டாக்டர் அன்வாருடன் வீடியோ கலந்துரையாடல் வழி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட போது ஜஸ்டின் ட்ரூடோ இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு பொறுப்பேற்றுள்ள பொதுச் சேவைத்துறையின் தலைமை இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள டதஸ்ரீ முகமது ஷஃபிக் அப்துல்லா தமது சேவையை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். முகமது ஷஃபிக்கின் சேவை கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வந்துவிட்டதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஜூகே அலி அறிவித்துள்ளார். அவரின் முடிவு தமக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக முகமது ஷஃபிக் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமக்கு அநீதி இழைத்துள்ள தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமது உழைப்பையும் சிந்தனையையும் பொதுச்சேவை துறையில் செலுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நினைக்கிறேன்
சூப்பர், அப்ப நீ போன மாதிரி தான். சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு. பகாங் மாநிலத்தில் பகாத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் கூட்டு அரசாங்கத்தின் சார்பில் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக பதவியேற்றுள்ள 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் இலாக்காக்கள் நாளை அறிவிக்கப்படவிருக்கிறது. கடந்த டிசம்பர் 2 பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட 10 ஆட்சிக்குழு உறுப்பினர்களில் 2 ஜாசேக்காவை சேர்ந்தவர்கள் ஆவர். இம்முறை பேந்தோங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சபாய் சட்டமன்ற தொகுதியில் மாயிகா சார்பில் வெற்றி பெற்ற பகாங் மாநில மாயிகா தலைவர் வி ஆறுமுகத்திற்கு மாநில ஆட்சிக்குழுவில் இடம் வழங்கப்படவில்லை. 10 ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் இலாக்காக்களை மாநில மந்திரி பெசார் வான் ரோஸ்லி வான் இஸ்மாயில் அறிவிக்கவிருக்கிறார். தற்போது பெய்து கொண்டிருக்கும் அடைமழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு அரச மலேசிய போலீஸ் படை தயார் நிலையில் இருப்பதாக உள்துறை அமைச்சர் நசிரி சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தேவையான திட்டமிடலை அரச மலேசிய போலீஸ் படை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்திற்கு முதல் முறையாக ஒருநாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்ட சைஃபுடின் நசித்தியோன் இதனை தெரிவித்தார். உள்துறை துணை அமைச்சர் டர்ஸ்ரி ஷம்ஷுல் அன்வார் நசாராவுடன் வெள்ளம் தொடர்பாக போலீஸ் படையின் விளக்கமளிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வருகின்ற விடுமுறை காலத்திற்கான பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தீபகற்ப மலேசியாவிலிருந்து சபா சரவா நகரங்களுக்கு கூடுதல் விமான சேவைகளை தென்கிழக்காசிய விமான நிறுவனமான பாத்தே ஏர் வழங்கவிருக்கிறது. KLIAவிலிருந்து கூச்சிங் மற்றும் கோத்தகினபாலுவிற்கு வரும் டிசம்பர் 22 முதல் ஜனவரி 3 வரை தினசரி 21 கூடுதல் விமான சேவைகளை தாங்கள் சேர்த்துள்ளதாக பாத்தே ஏர் நிறுவனம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் அண்மையில் விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு இணங்க பாத்தே ஏர் விமான நிறுவனத்தின் இந்நடவடிக்கை அமைந்துள்ளதாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி கேப்டன் முசாஃபிக் முஸ்தபா பக்ரி தெரிவித்துள்ளார். மலேசியாவின் ஜாலோர் கெமிலாங் தேசிய கொடியை வேண்டுமென்றே தலைகீழாக கட்டி உள்ளூர் ஆடவருக்கு சிரத்தை மூட்டும் வகையில் செயல்பட்ட வங்காள தேசி ஒருவருக்கு கிளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 3,500 அபராதம் விதித்தது. 27 ஹோசின் முகமது டிப்ளாப் என்ற அந்த வங்காள தேசி கடந்த நவம்பர் 26 மதியம் 12:40 அளவில் கிள்ளான் புக்கிட் ராஜா ஜலான் முஹிபாவில் உள்ள அடுக்குமாடி பொது குடியிருப்பில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தமது செயலுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அந்த வங்காள தேசி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சபாவை தளமாக கொண்ட வாரிசான் கட்சியிலிருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகப் போவதாக கூறப்படுவதை அக்கட்சியின் தலைவர் நதஸ்ரீ சஃபி அப்டால் மறுத்துள்ளார். சபா மாநில அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சில தரப்பினர் வேண்டுமென்றே இப்படி ஒரு புரளியை சமூக வலைதளங்களில் கிளப்பி இருப்பதாக சபா முன்னாள் முதலமைச்சரான ஷஃபி அப்டால் குறிப்பிட்டார். இன்று கோத்தகினபாலுவில் வாரிசான் கட்சி தலைமையகத்தில் உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். ஜிஆர்எஸ் தலைமையிலான சபா அரசாங்கத்தில் 79 சட்டமன்ற தொகுதிகளில் சஃபி அப்டால் தலைமையிலான வாரிசான் கட்சி 19 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது. சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார்மேன். சுசானா ஈஸி ஃபார்மேன். இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யுமானால் அடுத்த 24 6 மாநிலங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று வடிகால் நீர்ப்பாசன இலாக்கா எச்சரித்துள்ளது. ஜொகூர், பேரா, பகாங், திரங்கானு, பினாங்கு மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகியவையே அந்த 6 மாநிலங்களாகும் என்று அவ்விலாக்கா தெரிவித்துள்ளது. ஜொகூரில் பத்து பகாட், மெர்சிங், மூவார், தங்காக் ஆகிய பகுதிகளிலும், பேராவில் பாகாண்டத்து, ஹிலிர் பேராக், கிரியான் மாவட்டம்,
லாரூட் மூவாலி மற்றும் பேரா தெங்காவில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக அது குறிப்பிட்டுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர் சட்டவிரோதமாக நுழைவதற்கு கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் 2 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சட்டவிரோத குடியேறிகளை நாட்டிற்குள் நுழைவதற்கு குடிநுழைவு முத்திரையை பதிவிறக்கம் செய்வதற்கு நுழைவாயில் முகப்பிடத்தில் கடமையில் இருந்த அந்த இரு அதிகாரிகளும் தலா ஒரு நபருக்கு 1000 வெள்ளி முதல் 1000 வெள்ளி வரை பெற்றுள்ளனர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டதஸ்ரீ கைரல் டிசைமி டவுட் தெரிவித்துள்ளார். இந்த சோதனையின் போது 31 49 இடைப்பட்ட வயதுடைய 5 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நாட்டிற்குள் நுழைய தடை விதித்து கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர்களை நாட்டிற்குள் நுழைய அந்த இரு குடிநுழைவு அதிகாரிகளும் அனுமதித்துள்ளனர் என்று கைரல் டிசைமி தெரிவித்தார். தம்மை ஒழுக்கக்கேடானவர் என்று விமர்சித்து உரை நிகழ்த்திய கெடா மந்திரி பசார் சனூசி முகமத் நூருக்கு எதிராக பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். தம்முடைய இந்த செயலுக்காக சனூசி தம்மிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அன்வார் விடுத்துள்ள கோரிக்கையை பொருட்படுத்தாததை தொடர்ந்து இந்த அவதூறு வழக்கை அன்வார் தொடுத்துள்ளார். பொது தேர்தல் நடைபெறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது டதோஸ்ரீ அன்வாரை மிக மோசமாக கெடா மந்திரிபசார் விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மெஸ்ரஸ் எஸ் என் நாயர் அண்ட் பார்ட்னர்ஸ் என்ற வழக்கறிஞர் நிறுவனத்தின் மூலமாக டதோஸ்ரீ அன்வார் அலோஸ்டார் உயர்நீதிமன்றத்தில் இந்த அவதூறு வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.